அதான் சமூக நீதி கட்சி. ஹலோ, குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகளை அருகே வந்து ஆசிரமங்களை கட்டி இங்க இருக்கக்கூடிய யானைகளுடைய வாழ்விடத்தை அழித்து நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் பலியாகிறது. இன்று இந்தியாவில் அதிகமான யானைகள் பலியாகக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டமாக கருதப்படுகிறது. இன்று கோவை யானைகளுடைய சர்வதேச யானைகள் தினத்தில் நாங்கள் இன்று ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஈசா யோகா மையம் இங்கே இருக்கக்கூடிய வனத்தை வனநிலங்களை அழித்து இங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்களை அமைத்து யானைகளுடைய வழித்தடங்களை ஆக்கிரமித்து நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் விலங்குகளையும் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்களையும் அழித்து இன்று மடங்கள் கட்டியிருக்கிறாங்க. இது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது. வனங்கள் இதனால் நிலத்தை இந்த வனத்தை விட்டு யானைகள் வெளியே வந்து விபத்துக்குள்ள ஆகிறது. கடந்த ஆண்டுகள் மட்டும் 40 யானைகள் பலியாக இருக்கிறது. இன்று இந்த யானைகளை காக்கக்கூறியும் வனத்தை காக்கக்கூறியும் எங்களுடைய சமூக நீதி இயக்கம் சமூக நீதி கட்சி இன்று நாங்கள் ஈசா யோகா மையத்தை முற்றுகையிட ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழக அரசு உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து இங்கே இந்த நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிலத்தில் கட்டடங்களை அப்புறப்படுத்தி யானைகள் செல்வதற்கும் விலங்குகள் செல்வதற்கான வாய்ப்புகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். இங்கே இந்த ஆசிரமங்கள் பல விதமான குற்றச்சாட்டுகளை ஏற்படுகிறது. உரிய மனநல மருத்துவர்களை அமைத்து அந்த ஆசிரமங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் இது ஒட்டி உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம். உயர்நீதிமன்றம் உரிய விசாரணை இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக விசாரணைக்கு அமைக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் பல இயக்கங்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம்.